நமது பேராசிரியர் திரு டி கிருஷ்ணமூர்த்தி ஐயா அவர்களுடைய சிந்தனை இன்றைக்கு உலக அமைதியை பத்தி மிக மிக சிறப்பாக எடுத்துரைக்க போறாருங்க. அவங்கள பத்தி அனைவருக்குமே தெரிந்திருக்கும், மிக மிக சிறப்பான ஒரு தொண்டு செய்யக்கூடிய ஒரு அன்பர் என்ற ஒரு நிகழ்ச்சியிலையும் பொறுமையும் மேன்மையும் காக்கக்கூடியவர்கள். அவர்களுடைய பத்தி நிறைய சொல்லிட்டு போனா அவர்களுடைய சிந்தனை உலக அமைதியை பத்தி இன்றைக்கு கூற இருக்கிறார்கள். அவர்கள் இந்த உலக சமுதாய சேவை தங்கத்தில் இணைத்து கொண்ட வருடங்கள் குறைந்தது ஒரு 25 வருடங்களாக இதுல தொண்டாற்றிட்டு இருக்காங்க. மிக மேன்மையானவர்கள் ஐயா. உங்களை வாழ்க வளமுடன் என்று வாழ்த்தி வரவேற்கிறோம் ஐயா. திருவள்ளூர் மண்டலத்தின் சார்பாகவும் அனைத்து அன்பர்களின் சார்பாகவும் வருக வருக என்று வரவேற்று வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறோம். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. ஐயா அன்மீட் பண்ணிட்டு நீங்க பேசலாம் ஐயா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன், வாழ்க வேதாத்திரியம், குருவே துணை. சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே துணை. உலக மக்கள் அனைவரும் ஒரு அமைதியான வாழ்க்கை வாழ வேண்டும் என்பதற்காக பல்வேறு திட்டங்களை வகுத்து நம்மையெல்லாம் வழிநடத்தி சென்று தற்பொழுது சுக்குமமாக இருந்து வாழ்த்து கொண்டிருக்கும் நம்முடைய அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களை வணங்கி, அவர் உருவாக்கிய உலக சமுதாய சேவா சங்கம் என்ற இந்த மாபெரும் அமைப்பினை மிக சிறப்பான முறையிலே வழிநடத்தி செல்கின்ற தலைவர் பத்மஸ்ரீ எஸ்கே ஐயா அவர்களையும் வணங்கி, இந்த காலை வேளையிலே உலக சமுதாய சேவா சங்கத்தின் திருவள்ளூர் மண்டலத்தின் சார்பாக நடைபெற்று கொண்டிருக்கும் இந்த இணைய வழி நிகழ்ச்சியிலே மிக சிறப்பான முறையிலே பங்கெடுத்து கொண்டு உலக நல உலக அமைதிக்காக வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன் என்று வாழ்த்து சொல்லி மிக சிறப்பான முறையிலே இதை வழிநடத்தி செல்கின்ற பேராசிரியர் ராதா பிரகாஷ் ஐயா அவர்களுக்கும் பேராசிரியர் ஜம்புலிங்கம்மையா அவர்களுக்கும் இந்த காலை வேளையிலே என்னுடைய நன்றியினையும் வாழ்த்தினையும் தெரிவித்துக் கொண்டு, ஒவ்வொரு ஆண்டும் இது போன்ற நிகழ்ச்சிகள் நேரடியாக மன்றங்களிலே சிறப்பாக நடைபெறுவது வழக்கம். இந்த ஆண்டு இந்த கொடிய நோய் கொரோனா என்ற நோய் தொற்றின் காரணமாக தற்பொழுது ஊடகங்கள் வழியாக இதை நாம் செய்ய வேண்டியுள்ளது. இருந்தாலும் இன்று மாலை ஒரு சில அறக்கட்டளைகள் அதை சிறப்பாக செய்யவிருக்கின்றன என்பதும் மிக சந்தோஷமான ஒரு செய்தி. ஸோ இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு தங்களுடைய கருத்துக்களை வழங்கவிருக்கின்ற அனைத்து அன்பர்களையும் பெருமதிப்போடு வணங்குகிறேன், வாழ்த்து மகிழ்கின்றேன். அருட்தந்தை அவர்கள் 1958 உலக சமுதாய சேவா சங்கம் என்ற அமைப்பினை நிறுவி அதனுடைய முக்கிய நோக்கமாக உலக சமாதானம், உலக அமைதி என்பதை சொல்லி சென்றுள்ளார்கள். அதை நினைவு கூறும் வழியிலே ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி மாதம் முதல் தேதி அன்று உலக அமைதி தினமாக அறிவித்து இந்த வேள்வியை உலக அமைதி தின வேள்வியாக நாம் நடத்தி கொண்டு வருகிறோம். இந்த பிரபஞ்சத்தில் ஆதிநிலையை தவிர வேறு எதுவே நிலையாக இருக்கவில்லை, இருக்கவும் முடியாது. விஞ்ஞானம் விரிவடைந்து கொண்டே வந்துகிட்டு இருக்கிறது, மெய்ஞானமும் கொஞ்சம் கொஞ்சமாக மேன்மையடைத்தான் செய்கிறது. மனிதனுடைய அறிவு நிலை உயர உயர இந்த மெய்ஞானத்தை பற்றிய அவனது ஞானமும் புதிய புதிய எல்லைகளை தொடத்தான் செய்கின்றது. எந்த ஒரு மகானாக இருந்தாலும் அவரவர் காலத்தில் வந்து ஒரு உச்சத்தில் இருப்பாங்க, அதன் பிறகு அவர்கள் விட்டு சென்ற அந்த ஒரு தலைமுறையின் முடிவான ஒரு உண்மை
அடுத்த தலைமுறையினருடைய ஆரம்பமாகி அது ஆரம்பமாகி விடுகிறது. அதுதான் உண்மை. இதனோடு அதனை வாங்கிய தலைமுறையும் தலைமுறையினுடைய யுக்தி சேர சேர இருப்பு அதிகமாகிக் கொண்டே போகிறது. இப்படி பெறுகின்ற அறிவு நிலையின் உச்சங்களினுடைய அடையாளங்கள் தான் மகான்கள் அப்படின்னு சொல்றோம். இன்றைய காலகட்டத்தினுடைய அடையாளமாக திகழ்ந்து கொண்டிருப்பவர் நம்முடைய அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள். அந்த காலத்துல ஒருவருக்கு ஒருவர் வந்து ஒரு அறிமுகம் இல்லாமல் தனித்தனியாக ஒரு சமுதாயமாக வாழ்ந்த காலம் மாறி ஒரே சமுதாயமாக உலக சமுதாயமாக மனித இனம் இந்த காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. அதுல வந்து பல்வேறு நாடுகளாக இருந்தாலும் ஒவ்வொரு நாட்டிலும் அது தனிப்பட்ட அமைதி, அமெரிக்க அமைதினு வச்சுக்கல, உதாரணத்துக்கு அமைதி அமெரிக்க அமைதி, இந்திய அமைதி அப்படிங்கெல்லாம் ஒரு அர்த்தமற்ற நிலையாக்கி இன்றைய தினம் உலக அமைதியில் தான் அனைத்து நாடுகளின் அமைதியும் அடங்கி இருக்கிறது அப்படிங்கிறத நாம் காணுகின்ற ஒரு நிதர்சனமான உண்மை. ஒரு நாட்டில் எந்த சிக்கல்கள் உருவானாலும் அவை உலகையே உலுக்குவதால அவைகளுக்கான ஒரு தீர்வுகளும் உலகம் தழுவியதாக இருக்க வேண்டுமே தவிர அது ஒரு குறிப்பிட்ட நாட்டோ நாட்டையோ இல்லை வேறு எதையோ சேர்ந்த தீர்வாக இருக்க முடியாது. ஆன்மீகம் என்று எடுத்துக்கொண்டாலும் இந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா உன் மதம் என் மதம் என்பதெல்லாம் ஒழிந்து உள்ளும் புறமும் ஒரு எல்லையற்றதாக விளங்குகின்ற ஒரு பெருவெளியே தெய்வம் அல்லாஹ், பிரம்மம், பிதா, இயற்கை என்றும் அவரோடு வணங்குவது இந்த ஒரே தெய்வத்தை தான் என்பதை புரிந்து கொள்ள செய்தவர் வந்து நம்முடைய அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள். இது போன்ற ஒரு குறுகிய நிலையெல்லாம் மாறி இன்னும் ஒரு 150 ஆண்டுகளில் அவர் வந்து 1958 இந்த உலக சமுதாய சேவா சங்கத்தை தோற்றுவிக்கும் பொழுது ஒரு 150 ஆண்டுகளில் உலகத்தில் அமைதி ஏற்பட்டுவிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உறுதிபட சொல்லியிருக்கிறாங்க. அதில் ஏறத்தாழ ஒரு 62 ஆண்டுகள் முடிந்து விட்டன. இன்னும் ஒரு 98 ஆண்டுகள் அவருடைய 98 ஆண்டுகளுக்குள் நிச்சயமாக அவருடைய அந்த எண்ணம் அவருடைய அந்த வார்த்தை நிச்சயம் மெய்ப்படும் அப்படிங்கிறதுல எந்த விதமான ஒரு மாற்று கருத்தும் இருக்க முடியாது. அதை நோக்கிய பயணத்தில் தான் நம்முடைய உலக சமுதாய சேவா சங்கம் அதனை சார்ந்த அனைத்து அன்பர்களும் சென்று கொண்டிருக்கிறார்கள். இன்றைய தினம் உலக நாடுகளிலே கிட்டத்தட்ட ஒரு 27 நாடுகளில் நம்மளுடைய மனவளக்கலை பயிற்சிகள் சென்றடைந்து செய்ய மிக சிறப்பான முறையிலே நடைமுறையில் இருந்து கொண்டிருக்கிறது. எந்த ஒரு மகானும் அவர்கள் வாழ்ந்த காலத்தில் அவர்கள் பெற்ற பெயரை காட்டிலும் அவர்கள் மறைந்த பிறகு அவருடைய புகழும் பெயரும் மிக சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது என்பதை நாம் கண்கூடாக கண்டு கொண்டிருக்கின்றோம். ராமகிருஷ்ண பரமஹம்சர் வாழ்ந்த காலத்திலே அவருடைய விளக்கங்கள் அவருடைய ஆன்மீக சிந்தனைகள் சிறப்பாக இருந்தாலும் அவருக்கு பிறகு வந்த விவேகானந்தரால் தான் அவருடைய பெருமை உலகெங்கும் சென்று பரவியது. அதுபோல தற்பொழுது நம்முடைய இயக்கத்திலே நம்முடைய மகரிஷி அவர்கள் மறைவுக்கு பிறகு இந்த தினம் வந்த அன்பொழில் கூட தலைவர் அவர்கள் எழுதியிருப்பார்கள், 500 மடங்கு வளர்ச்சி அடைந்திருக்கிறது என்று எழுதியிருக்கிறார்கள். ஸோ அந்த அளவிலே மிக விரைவான ஒரு நிலையிலே நம்மளுடைய இயக்கம் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. ஒரு அப்பழுக்கற்ற இலக்கமாக மற்ற ஆன்மீக இயக்கங்கள்லாம் எவ்வாறு செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்பது உங்களுக்கு தெரியும். நம்முடைய இயக்கத்தில் ஒரு சிறு துளி கூட தவறு கண்டுபிடிக்க முடியாத அளவிலே நம்முடைய தலைமை மிக சிறப்பான முறையிலே நம்மளை வழிநடத்தி சென்று கொண்டிருக்கிறது. ஸோ அதில் இணைந்துள்ள நாம் அனைவரும் மகரிஷி அவர்களுடைய கனவாக்கிய இந்த உலக சமாதானம் உலக அமைதி என்பதை நிறைவேற்றுவதில் நம்முடைய பங்கு சிறிதேனும் கண்டிப்பாக இருந்தே ஆக வேண்டும். ஸோ அந்த வகையிலே மிக சிறப்பான முறையிலே செயலாற்றி கொண்டிருக்கின்ற நம்முடைய உலக சமுதாய சேவா சங்கம் மேன்மேலும் சிறப்படைந்து
இந்த 27 நாடுகள் என்பது மாறி அதிக எண்ணிக்கையில் கிட்டத்தட்ட 250 நாடுகளுக்கு மேல் இருக்கிறது என்று சொல்கிறார்கள். அந்த அனைத்து நாடுகளிலும் இது சென்று பரவி உலக மக்கள் அனைவருக்கும் ஒரு அமைதியான வாழ்க்கை, ஒரு நிம்மதியான வாழ்க்கை வாழ்ந்து ஒரு சிறப்புமிக்க ஒரு இடத்தை பெற வேண்டும் என்பதற்காகத்தான் நமது அருட்தந்தை அவர்கள் இந்த உலக சமுதாய சேவா சங்கம் என்ற அமைப்பினை ஏற்படுத்தி அதில் ஆண்டுதோறும் ஜனவரி 1ஆம் தேதியை உலக அமைதிக்கான ஒரு வேள்வி தினமாக அறிவித்து மிக சிறப்பான முறையிலே நடைபெற்று கொண்டிருக்கிறது. இது இன்னும் விரைவாக பரவி உலகத்தில் ஒரு அமைதியான சூழ்நிலை ஏற்பட்டு அனைத்து அன்பர்களும் அனைத்து மக்களும் உலக மக்கள் அனைவரும் ஒரு அமைதியான ஒரு சமாதானமான வாழ்க்கை வாழ்ந்த வேண்டும் என்பதுதான் அதை தோற்றுவித்ததனுடைய நோக்கமாக இருக்கும். அந்த நோக்கத்தை ஈடேசுகின்ற வகையிலே மிக சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கும் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் என்னுடைய நன்றியினையும் வாழ்த்தினையும் தெரிவித்து கொண்டு என்னுடைய இந்த சிற்றுரையை இத்துடன் நிறைவு செய்து கொள்கிறேன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றி. வணக்கம் ஐயா.